விண்ணஸ்களோட நிமிஷத்துக்கு அனைவரும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி வந்து நமக்கு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம முதல் முறையாக வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் பேஸ்டாக வந்து மாடல் குவஷன் பேப்பர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் குவஷன் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ நீங்கள் 30 கேள்விகளுக்கு எத்தனை கேள்வி வந்து சரியாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய சிலபஸ் பேஸ்டாக வந்து நம்ம மாடலுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் லெவலில் தான் ஒரு குவஷன் பேப்பர், ரொம்ப டஃப்லாம் வந்து கேட்கல. ஸோ தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள். PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து 30 குவஷன் வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த 30 குவஷனுக்கு அவங்க கொடுக்குறது வந்து 30 நிமிடங்கள் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் ஒரு, ரைட்டா? ஸோ 30 குவஷனுக்கே டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவஷனில் சொல்லணும்னா 12 குவஷன், மார்க்கில் சொல்லணும் அப்படின்னா 20 மார்க் நம்ம எடுக்கணும். அதாவது 40% வந்து நாம் எடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 40% என்பது நமக்கு வந்து 20 மார்க் வரும். குவஷனில் சொல்லணும்னா 12 குவஷன் வந்து நமக்கு வந்து வருது, ஓகே? ஸோ இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். ஸோ அதனால் நான் வந்து குவஷனுக்கான ஆன்சர் சொல்கிறேன், அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த 30 கேள்விக்கு எத்தனை கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே, கீழ்வரும் பாரதியார் பாடலில் உள்ள வலுவமைதி கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதிர்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வலுவமைதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குயிலெலாம் கூவும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், இல்லையா? ஸோ அப்போ மரபு பிழை இருக்கிறதுனால இது வந்து மரபு வலுவமைதி, ஏன்னா கத்துன்னு சொல்லி வந்து பாரதியார் சொன்னது அதனால் இது வந்து மரபு வலுவமதி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இ ஆப்ஷன் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். தொகைநிலை தொடரின் வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 9. ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு பாட தெரியும் என்று கூறுவது. ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும்னு சொல்லலாம், ஆட தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் பாட தெரியும் என்று கூறுவது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அந்த ஆடல் பாடல் எல்லாம் ஒரு வகையான ஒரு இது இருக்கிறதுனால இது வந்து நம்ம இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? இனமொழி விடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து வினாவில் விடை வந்து சில வகைகள் இருக்குது, வினாவிலும் வகைகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து வினாவில் எத்தனை வகைப்படும், அது எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ 4th வந்து பார்த்திங்க அப்படின்னா வினா என்பது 6 வகைப்படும், ரைட்டா? ஸோ 6 வகையான வினாக்கள் வந்து இருக்குது. தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்தொழுகலான் இந்த குரலில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்ற வந்து கேட்குறாங்க. இந்த குரல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த கயவர்களை தேவர்களுக்கு ஒப்பாக வந்து ஒப்புப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பழித்து அவங்களுடைய இழிவு செயலில் வந்து இது பண்ணியிருப்பாங்க மறைமுகமாக. ஸோ அதனால் வந்து இது என்னென்னா, நம்ம புகழ்கிற மாதிரி இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா? ஸோ புகழ்கிற மாதிரி வஞ்ச பண்ணுறதும் அதே மாதிரி இகழ்ச்சி பண்ணுறதும் இகழ்ச்சி மாதிரி புகழ்ந்து வந்து சொல்கிறதும் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றத நாம் சொல்லுவோம். ஸோ இந்த குரலுக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். கோட்டையை கைப்பற்றி சுற்றி வளைத்தல், இது வந்து என்ன திணையில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளிணை திணை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும், கோட்டையை சுற்றி வளைக்கிறது, கோட்டையை காப்பாற்றுறது, அப்புறம் வெற்றி அடைகிறது, இந்த மாதிரி மாடுகள்லாம் கவர்ந்து போகிறது, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அதில் இதுக்கு வந்து உளிணை திணை அப்படின்றத சரியான பதிலாக இருக்கும். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ கெடுப்பதும் ஓவோதல் வேண்டும் உரணை செய்யி ஏக் கிளங்கி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன அளபடை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பொருத்தணும் கரெக்டாக, இந்த வார்த்தைகள்லாம் வந்து சரியாக பொருத்தணும். ஸோ இதில் வந்து 2143 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னிசை, இந்த உம்முன்னு வரல, கெடுப்பதும் கொடுப்பதும் இந்த உம்முன்னு முடிஞ்சாலே கண்டுபிடிச்சலாம், இது வந்து இன்னிசைன்னு சொல்லலாம். இந்த ஓவோதல் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா செய்யுள் இசை அளபடை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும், ரைட்டா? இந்த இந்த அக்னு இருக்கு இல்லையா, இந்த நம்ம சொல்லுவோம் ஆயுத எழுத்து. ஸோ அதை பார்த்தாலே நம்மளால் ஒன்று சொல்ல முடியும், என்னென்னா அது ஒற்றளபடை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த இ அப்படின்லாம் முடியுதுல, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிசை அளபடை, இது வந்து சொல்லிசை அளபடை, இந்த மாதிரி இ அப்படின்னு முடிஞ்சதுன்னா சொல்லி செலபடை அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ கடைசி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், 2143. கரும்பு தின்றான் எவ்வகையான வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ கரும்பு தின்றான் 8th வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொடர். மலர்க்கை என்பது எவ்வகை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மலர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 9th உவமை தொகை, உவமை தொகை. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற் பெயரும் வினையான பெயரும் முறையே அப்படின்றாங்க. ரெண்டுமே நம்ம சொல்லணும், கரெக்டாக வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறேன்னா, தொழில் கேட்குற தொழில் பெயர் கேட்குறாங்க, அப்புறம் தான் வினையாளன் பெயர் கேட்குறாங்க. அப்போ தொழில் பெயர் என்பது இந்த பாடல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பாடுறதா தொழில் பெயர். ஸோ அதை வந்து வினையாளன் பெயர்னா இந்த கேட்டவர். ஸோ வந்து கடைசி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும், ரைட்டா? பாடல் கேட்டவர் அப்படின்றது வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது
கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர். கொடுந்தமிழ் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் பண்ணுறாங்க? ஸோ இது வந்து வீரமாமுனிவர் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த சதுரகராதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நிறைய நூல் எழுதியிருப்பார் இலக்கணம் சம்மந்தப்பட்ட நூலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுந்தமிழ் இலக்கணன்றது இந்த வீரமாமுனிவர் தான் வந்து எழுதியிருப்பார். ரைட்டா, ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1972 கூர்வேல் குவை மொயம்பின் தேர்வின் பாரி தன் புறம்பு நாடே. இந்த பாடல் வந்து எந்த இந்த வரி வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு இருக்குது. ஸோ புறநானூறு என்பது இதுக்கு வந்து சரி. காரை முத்துப்புலவர் என்பது யாருடைய சிறப்பு பெயர் என்றோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்க ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். இது வந்து கண்ணதாசனை தான் குறிக்கிது, கண்ணதாசன். ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் வந்து இவரை வந்து நிறைய பேர் இருக்குது, அதில் ஒரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை முத்துப்புலவர்ன்றது கண்ணதாசனை குறிக்கும், கண்ணதாசன். தமிழ் சிட்டு இதழின் ஆசிரியர் யார்? இந்த தென் தமிழ், தமிழ் சிட்டு இப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருது யாராக்கும், பெருஞ்சித்திரனார். இந்த தமிழ் சிற்று இதோட ஆசிரியர்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் தென்றல் என்று நம்ம யாரை அழைக்கிறோம்? ஸோ தமிழ் தென்றல் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா திரு வி கல்யாண சுந்தரம். ஸோ திருவிகா, திருவிகா என்பதே இதுக்கு வந்து சரி. நசை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 17வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து விரும்பி அப்படின்னு நான் சொல்லுவோம், விரும்பி. வண்டோடு பக்க மனவாய் தென்றல் என கூறும் நூல் எது அப்படின்றாங்க. இந்த லைன் வந்து எந்த நூலில் இது வந்து சொல்லுது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ரைட்டா, ஸோ சிலப்பதிகாரம் என்பதே சரி. குளிர்சாதன பெட்டியில் வெளியிடப்படக்கூடிய நச்சு காற்று என்ன பண்ணுறாங்க? ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குளிர்சாதன பெட்டியில் தான் வந்து கேட்டுருக்காங்க. அதுலேருந்து வரக்கூடிய நச்சு காற்று என்னென்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன், குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இது வந்து ஓசோன் படலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நச்சு வாயு குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்றதும் சரி. ஸோ 20வது கேள்வி பார்க்கலாம். முல்லைத்திணிக்குரிய பூ எதுன்றாங்க? இது வந்து பிடவம், பிடவம் அப்படின்றதான் முல்லைத்திணிக்குரிய பூ. ஸோ அடுத்தது, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கியதுனாங்க? இது வந்து 2000 ஆண்டுலேருந்தே தொடங்கிடுச்சு. ஸோ வந்து 2000. வெற்றி வேர்க்கை என நூலின் ஆசிரியர் யாருன்றாங்க? ஸோ இந்த நூலோட ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியர் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் ஏதி எனும் அடியில், பாக்கம் இந்த பாக்கம் ஒரு வார்த்தை வந்துடும் இல்லையா, அந்த அதுக்கான இந்த பாக்கம்ன்றது என்ன குறிக்குது அப்படின்றாங்க. ஸோ பாக்கம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்றூர் அப்படின்னு சொல்லுவோம். பாக்கம் என்பது சிற்றூர் அப்படின்றதான் அதுக்கான பொருள், அதுதான் வந்து குறிக்கும். ஓங்கு எனும் புகழுடைய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓங்கு அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஓங்கு பரிபாடல் அந்த புகழுக்கு கொண்ட நூல் எதுன்னா பரிபாடல். பரிபாடலாக நம்ம ஓங்கு பரிபாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பரிபாடலுக்கு வந்து ஒரு புகழ் சேர்த்தக்கூடிய ஒரு இது. ரைட்டா, ஓங்கு பரிபாடல். சென்றிடுவரை எட்டுத்திற்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொன்னது யாருன்னா 25வது பாரதியார், பாரதியார். ரைட்டா, இந்த என்று கூறியவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கணும், அது எல்லாமே இருக்குது, பரவாயில்ல, ஓகே. ஸோ இந்த இது சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். சதாவதானி என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா செய்கு தம்பி பாவலர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை தான் நம்ம சதாவதானி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்ன்றாங்க? ஸோ இது வந்து பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர். கொர்க்கை என்பது தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றாங்க. கொர்க்கை என்பது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்குது, கொர்க்கை என்பது தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ அடுத்து, பெண்பால் பிள்ளைக்குரிய பருவம் எது? உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை பருவம்னா ஒரு 10 இருக்குது. இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு 7 இருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 3 வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 10 நமக்கு தெரியணும். அதில் ஆண்களுக்கு எது தனியாக வருது, பெண்களுக்கு இதெல்லாம் தனியாக வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியும். ரைட்டா, இதில் பெண்பால் பிள்ளைக்குரிய பருவம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கழங்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதே வந்து பெண்பால் பெண்களுக்கான அந்த பருவத்துக்குரிய தனியாக வர்றது. ரைட்டா, இந்த சிற்றில் சிறுதேர் சிறுபறையெல்லாம் வந்து ஆண்களுக்குன்னு ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒன்று, அதனால் வந்து கலங்கு என்பதே இதுக்கு வந்து சரி. இந்த கலங்கு அம்மானை அதெல்லாம் வர முடியும், அதெல்லாம் பெண்களுக்கு தான் வரும். ஸோ 29, அதை அடுத்து பார்த்தீங்கன்னா 30 பார்க்கலாம். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்றாங்க? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து இந்திய பெண்கள் சங்கத்தின்
முதல் தலைவர். ஸோ இ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சரியாக கரெக்டாக. ஸோ இந்த 30 கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா, சிலபஸில் வந்து நம்ம 10ஆம் வகுப்பு தான் மென்ஷன் பண்ணதுனால நான் 10ஆம் வகுப்பில் இருந்து மட்டுமே 30 கேள்விகள் நான் எடுத்திருக்கேன் ரைட்டா. ஸோ இந்த 30 கேள்விகள் ரொம்ப ஈஸியான ஒரு மீடியம் லெவலில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப மாடரேட் டஃப் அப்படின்னா சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா முதல் முறையாக மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு ஈஸியான லெவலில் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 கேள்விகளுக்கு 12 கொஸ்டின் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து இந்த 30க்கு எத்தனை கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ மார்க் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்ருப்போம் ரைட்டா. ஸோ இதே மாதிரி கேட்பாங்க அப்படின்ற உறுதிப்பாடு எதுவும் கொடுக்க முடியாது. என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் எதோ வந்து கொடுக்கல. ரொம்ப இன்னும் வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு வெறும் 30 கொஸ்டின் தான் வந்து கேட்குறாங்க ரைட்டா. இந்த 30 கொஸ்டினில் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஆஸ் பர் சிலபஸ் படி 10ஆம் வகுப்பில் மட்டுமே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு இலக்கணம் இலக்கியம் தமிழர்கள் தமிழ் தொண்டு எல்லாமே தான் வந்து கவர் ஆகும் அப்படின்றதும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஸோ சிலபஸில் அவங்க சொல்லலை, பட் அவங்க சொல்லலைனாலும் எதற்கும் தயாராக இருந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் வந்து திருப்பி திருப்பி தியான நிறைய வீடியோக்களில் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த 12 கொஸ்டின் கூட நம்ம சரியாக அட்டன் பண்ணாமல் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் பேப்பரில் என்ன தான் நம்ம கட் ஆஃப் மார்க் எடுத்தாலும் நாம் செலெக்ஷன் ஆக முடியாது. இந்த குறைந்தபட்ச மதிப்பெண் என்னென்னா 50க்கு 20 மதிப்பெண், அதாவது 30க்கு 12 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். அதையே எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க டஃப்பாக கேட்பாங்க. எப்படியெல்லாம் கொஸ்டின் ப்ரீம் பண்ணுவாங்கன்றதை நாமளே வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நாம் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஓரளவுக்கு தரவாக படிச்சிடலாம். 10ஆம் வகுப்பு மட்டும் முழுமையாக ஓரளவுக்கு தரவாக படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் பாஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் ரைட்டா. இருந்தாலும் கூட மற்ற வகுப்புகளும் கொஞ்சம் வந்து படிங்க, ஏன்னா மெயின் பேப்பருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.